எந்த சூழலையும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நாலு பேர்கிட்ட என்றைக்குமே அட்வைஸ்னு போய் நிற்காதீங்க, அவங்ககிட்ட எந்த ஒரு அறிவுரையும் கேட்காதீங்க. அந்த நாலு பேர் யார், இதில் இருக்கிற முக்கியத்துவம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஈர்ப்பு விதியை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் பேசியிருக்கோம். 5-6 வருஷமாக இதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு எப்போவுமே வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து அட்வைஸ்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த அட்வைஸ் வந்து நமக்கு சில நேரங்களில் கேட்க வேண்டியதாக இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷன் இருக்கும்போது நமக்கு கிடைச்சவங்ககிட்டலாம் போய் அறிவுரை கேட்போம். இது பொதுவாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் டேர்மில் சொல்லணும்னா நமக்கு அந்த செல்ஃப் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, நம்மளை பற்றின ஒரு மரியாதை கம்மியாக இருக்கும்போது, யாருக்கிட்டனே இல்லாமல் யாராருக்கிட்டையோ போய் நம்ம அட்வைஸ்லாம் கேட்போம். பிகாஸ் கான்ஷியஸ் வந்து தன்னுடைய நிலை இல்லை நம்ம கஷ்டத்தை நியாயப்படுத்திக்கிறதுக்காக கூட சில நேரங்களில் ரொம்ப சிக்கலான ஆட்கள் கிட்ட போய் அந்த அறிவுரை கேட்குற மாதிரி ஆகிடும். அங்கிருந்து லைஃப் மிஸ்டைரக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அறிவுரை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த பீப்புளெலாம் கெட்டவங்க, இவங்ககிட்ட கேட்டால் நம்மளை வந்து தப்பான டைரெக்ஷன் அனுப்பிச்சிருவாங்க, இல்லைவங்க நம்ம மேலே பொறாமப்படுறாங்க அதனால் தப்பாக அட்வைஸ் பண்ணிடுவாங்கன்ற அந்த ஜென்ரிக் டேர்மெல்லாம் விட்டுருவோம். அது இருக்கலாம், நடக்கும், 100-க்கு 2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் பொதுவாகவே வந்து இந்த அட்வைஸ் கேட்குற இந்த ஐடியாலஜி சம்டைம்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட பொருந்தாது. பிகாஸ் அவங்க வாழ்ந்த சூழல் வேறையாக இருக்கும், நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறையாக இருக்கும், நம்ம அணுகக்கூடிய வகை அதாவது நம்ம இலக்குகளோ நம்ம அணுகக்கூடிய முறைகளோ வேறையாக இருக்கலாம். ஸோ அப்போது சம்டைம்ஸ் பேரண்ட்ஸோட அட்வைஸ் கூட நம்மளால் அதை ஏற்றுக்கிற முறையில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்களா, நல்லவங்களா, நண்பரா, இல்லை உறவா அப்படின்னு சொல்லி பீப்புளை பிரிக்க முடியாது. ஸோ நான் செக்ரிகேட் பண்ணிருக்கிற இந்த 4 different பீப்புள் அப்படின்றவங்க நம்ம சூழலில் எல்லா உறவுகள்லையும் எல்லா நண்பர்கள் வகையிலையும் பார்க்க முடியும். ஸோ அப்போது நம்ம இங்கே எடுக்கிற டெசிஷன்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் வேணும்னா இந்த 4 பேர்கிட்ட கேட்காதீங்கன்றத நான் வேற மாதிரி வகைப்படுத்தியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, பீப்புள் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒன்லி ஃபெயிலியர்ஸ். அதாவது இப்போது எங்கிட்ட வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்குறீங்க, ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பற்றி எங்கிட்ட வந்து கேட்குறீங்க. காரணம், நான் உங்கள் நண்பரோ இல்லை உறவோ இல்லை இந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று என் பாஸ்ட்டில் நான் ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோமே. ஸோ அதனால் நீங்கள் அதில் ஒரு அட்வைஸ் வந்து கேட்குறீங்க, இந்த மாதிரி பண்ணலாமா, நான் இது பண்ணலான்ட்டு இருக்கேன், இல்லை இதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், உங்களோட அறிவுரை எனக்கு என்ன அப்படிங்கிறப்போ, நான் அந்த துறையில் ஃபெயில் ஆகியிருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இல்லை, அந்த பிஸ்னஸ் எடுத்து நான் லாஸ் பண்ணி அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஏதோ ஒரு எனக்கு பாஸ்ட் இருக்குது. அப்போது நீங்கள் கேட்குற அந்த விஷயத்தை பற்றி எனக்கு அறிவு இருக்குது, அதை பற்றி நான் நிறைய அனுபவம் இருக்குது, ஆனால் அந்த அனுபவங்கள் எதுவும் எனக்கு வெற்றியை கொடுக்கல. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு விஷயம் கிட்ட சொல்லி கேட்கும்போது நான் என்ன சொல்வேன், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க, இதெல்லாம் வந்து மார்க்கெட் சரியில்லை, பெருசாக வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாது, இல்லை கிளைமேட் சப்போர்ட் பண்ணாது, ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் அதில் ஃபெயிலியர்ஸை மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்போது நீங்கள் எங்கிட்ட எதுக்கு வரீங்க, உங்கள் பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறதுக்கா, இல்லை உங்கள் பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம், இல்லை இது எனக்கு பொருந்துமான அறிவுரைக்கு வரும்போது ஃபெயில் ஆன ஒருத்தர் என்ன அட்வைஸ் கொடுப்பான், அவனுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் அவன் எப்படி அந்த விஷயத்தை தப்பாக அணுகுனாங்கன்றதான் கொடுப்பான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிற அறிவுரை எதுவுமே சக்ஸஸ்க்காக கிடையாது. இப்போ சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம், ஓகே அவன் ஃபெயில் ஆயிருக்கான், அவன் நல்லது தானே சொல்கிறான், ஆமாம் நல்லது தான் சொல்கிறான், பட் அந்த விஷயத்தில் யாரும் ஜெயிக்கலையா, யாருமே அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்னு பார்க்கணும். அப்போது ஒரு ஃபெயில்டு பர்சன் கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் கேட்கும்போது நீங்கள் கேட்குற அட்வைஸ் அவங்களுக்கு ஏற்பட்ட தப்பான அனுபவங்களை சார்ந்து தான் இருக்கும். அது சில நேரங்களில் நமக்கு நியாயமாக பட்டால் கூட நமக்குள்ள அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தான் நமக்கு வந்து ஒரு ப்ரீசெட் பண்ணுமே தவிர, இல்லை அதில் எப்படி ஜெயிக்கலான்ற எண்ணத்தையோ இல்லை அதில் எப்படி அடுத்த ஸ்டெப் எடுக்கலான்ற எண்ணத்தையோ நமக்கு கொண்டு வராது. இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்கும், ரொம்ப எக்ஸைட்டிங்காக போய் இவங்க கூட இருக்க கலிக்கிட்ட கேட்டிருப்பீங்க, அவர் சொல்லியிருப்பார் ஏதாவது ஒரு விஷயத்தை, அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு கோல் இருக்கும், ஆனால் அதை போய் யார்கிட்ட பேசும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் நமக்கு போயிடும். இது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அவங்களுடைய ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்குறாங்களே தவிர எந்த வகையிலையும் அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளை தூண்டுறதுக்கோ இல்லை வந்து அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கோ உங்களுக்கு அவங்க உதவ முடியாது. அப்போ இவங்ககிட்ட கேட்குறது தப்பானா, இவங்ககிட்ட கேட்குறது சரி கிடையாது. அதாவது எப்படின்னா, ஒரு மேக்ஸ் டவுட்டை மேக்ஸ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்கணும், ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கிறவட்ட போய் கேட்டால் என்ன பண்ணோம், அவர் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா, அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்குற தப்பானா, அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறது முதல் லாஜிக்லேயே இல்லை. இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், அதில் ஜெயிச்ச ஒருத்தர்கிட்ட போய் தான் நீங்கள் கேட்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியலி தோத்துட்டு
உங்களுக்கு நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி நீங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியும்? ஸோ சம்வேர் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா அந்த விஷயத்தில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குற அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஏன் இங்கே நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா, நம்ம என்ன தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணாலும் சில நேரங்களில் இக்கட்டான சூழல்களில் நம்ம போய் கேட்குற அட்வைஸ் நம்ம லைஃபை மிஸ்டிரெக்ட் பண்ணுறதுக்கோ தப்பான வழிகளில் கொண்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதில் ரெண்டாவது நபர்கள் யார் அப்படின்னா, நீங்கள் கேட்குற அந்த விஷயத்துக்கு எந்த விதமான அட்டெம்ட்டும் லைஃப்பில் பண்ணாத ஆட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணி ஃபெயில் ஆனால் ஓகே, அந்த ஏரியா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. இது எங்கே நீங்கள் அதிகம் பார்க்கலான்னா, இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா எல்லோரும் சேர்ந்துட்டு பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பாலிடிக்ஸ் தான் வரும், சில சினிமா கதைகள் வரும். இந்த பாலிடிக்ஸ் பேசுகிற ஆட்கள் ரொம்ப பயங்கரமாக, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அதுக்கு இவங்க சொன்னாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது, அவங்க அதில் பார்ட்டாக கூட இருக்க மாட்டாங்க, தொகுதியில் ஒரு உறுப்பினராக கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்ஸில் எந்த ஒரு அனுபவமோ இல்லை எந்த ஒரு செயல்பாடும் இருந்திருக்காது, வெறும் கேட்டு பார்த்து படித்த விஷயங்களை வச்சு தான் பேசுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஒரு வாழ்க்கையை முடிவு எடுக்க போகிறீங்க, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்குறீங்க, அந்த சப்ஜெக்ட் அவர் அட்டன் பண்ணதே இல்லை, அந்த ஏரியாவை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது, அப்போ எதை வச்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார்? அவர் கேள்வி ஞானத்தில் வந்த விஷயங்களை வச்சு மட்டும்தான் பேசுவார். அப்போது என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறீங்க, இன்றைக்கி எனக்கு வந்து இந்த ஐடி ஜாப் போகலான்ட்ருக்கேன், அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் தாண்டி சில பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க, நான் இந்த கம்பெனி போகலான்ட்ருக்கேன், நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது, பிகாஸ் அந்த கம்பெனி நான் அட்டன் பண்ணதில்லை, நான் போய் அங்கே எதுவும் முயற்சி பண்ணதில்லை, எனக்கு அது என்னென்னு கூட தெரியாது. ஸோ அப்போது அறிவுரை அப்படின்றது, அந்த அறிவுரைக்கு அவங்க ஏதாவது சம்மந்தப்பட்டவங்களான்னு பார்க்கணும். நண்பர் பக்கத்தில் இருக்காரு, தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி போய் கேட்குற அறிவுரை உங்கள் லைஃபை கண்டிப்பாக மிஸ்கைட் பண்ணும். இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமையோ உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாமல், இல்லை ஒரு பிடிக்காத ஒரு வேலை துறைன்னு போகிறதுக்கான காரணம் இதுவாகவும் இருக்கலாம். எப்பவுமே நம்ம முடிவுகளை நம்ம சைட்லேருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை எப்படி எடுக்கலான்றதை கடைசியாக இந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன். மூணாவது விஷயம், இது இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு செட் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம். யார் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கூடயே படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கும்போது நம்ம பக்கத்து பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு, இல்லை நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கூட இருக்க கலீக், அதாவது இவங்கெல்லாம் வந்து நம்ம சுச்சுவேஷனில் நம்ம லெவலில் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற ஆட்கள். முக்கியமாக இதை நான் எங்கே பார்ப்பேன் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறோன்னு சொல்லுவாங்க, அதாவது குரூப் ஸ்டடி பண்ணுறோமாங்க. அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே கால சூழல், ஒரே இடம், ஒரே மாதிரியான வாழ்க்கை இருக்கும் தெரியுமா? அதாவது நமக்கு அவங்களுக்கு சேம் சிச்சுவேஷன் இருக்கும். இந்த ஆட்கள் கிட்ட கண்டிப்பா அட்வைஸ் கேட்காதீங்க. இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஒரு கலீக் கிட்ட ஒரு அடுத்த ஜாப் போறத பத்தியோ, இல்ல அடுத்த கம்பெனி போறத பத்தியோ, இல்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணறத பத்தியோ நான் பேசும்போது, என்ன பேசினாலும் அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த மெச்சூரிட்டி லெவலா இருக்கட்டும், லைஃபோட இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, அவர்கிட்ட இருந்து எனக்கு முன்னேறதுக்கான எந்த ஒரு அறிவுரையோ படிப்பினையோ வராது. அப்போ நம்ம மாதிரியே இருக்கிற ஆட்கள் கிட்ட அறிவுரை கேட்கறது பொதுவாக நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். அப்போ இது தப்பான்னு கேட்டால், சம்மந்தமே இல்லையே அவங்களுக்கு, நம்ம என்ன அவங்களால நமக்கு என்ன கிடைக்கும், என்ன அறிவு நமக்கு கிடைக்கும்? எனக்கும் ஏலிருந்து டி வரைக்கும் தான் தெரியும், அவருக்கும் ஏலிருந்து டி வரைக்கும் தான் தெரியும். அப்போது அதை தாண்டி முன்னேறி போகிறதுக்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்பும் அவங்ககிட்டருந்து நமக்கு ஏற்படாது. ஸோ லைஃப்பில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, பிரச்சனைகள் இருக்கும்போது, இல்லை ஒரு ஒரு பெரிய முடிவெடுக்கிற நேரத்தில் எப்போவுமே நம்மளை மாதிரியே இருக்கிற ஆட்டில் போய் கேட்காதீங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்க். கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அளவுக்கு கனவுகள் இல்லாத ஆட்கள்கிட்ட போய் நீங்கள் அறிவுரை கேட்கவே கூடாது. அறிவுரை கேட்கும்போது நம்ம பண்ணுற பொதுவான மிஸ்டேக் என்னன்னா, இவங்க நம்மளோட பெரியவங்க, அனுபவம் அதிகமாக இருக்கும், அப்படி கிடையாது. இப்போ உங்களை விட ரொம்ப எல்டர்லி ஒரு பர்சன் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அழகாக ஒரு சிம்பிளான வீடு, ஒரு பேசிக்கான ரொட்டீன், அளவான ஃபினான்ஸ், தேவையில்லாம் போய் நிறைய ஆடம்பரம் பண்ண வேண்டாம் நினைக்கிற ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரொம்ப ரிச்சாக வாழணும், பெரிய பெரிய கனவுலாம் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து குறுகலான தேவைகளோடு இருக்கிற ஆள்கிட்ட போய் நீங்கள் அறிவுரை கேட்டால் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போது அவங்க தவறானவங்களான்னு கேட்டால், இல்லை, அவங்களுடைய பாதை வேறு, நம்மளுடைய பாதை வேறு, அவங்களுக்கு இருக்கிற விஷன்ஸ் வேறு, நமக்கு இருக்கிறது வேறு, ஆசையில் நிறையா வேறுபடும், தேவைகள் நிறையா வேறுபடும். இது வந்து ரொம்ப டேஞ்சர், அதாவது இது வந்து உங்களுடைய பர்செப்ஷனை, இந்த உலகத்தை பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றும். சில இடங்களில் போய் நீங்கள் ஒரு சில பேர் ரொம்ப பயங்கரமாக அதை பற்றிலாம் பேசுவாங்க. ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் அட்வைஸ்க்குன்னு போக மாட்டீங்க, சம்டைம்ஸ் போய் உங்களுடைய வியூ அபவுட் லைஃப்பை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு வரும்போது, சரி நம்ம ரொம்ப லைஃப் அதிகமாக யோசிக்கிறோமோ, அளவாக இருந்துக்கலாமோ, மினிமலிஸ்ட் லைஃப் நல்லா இருக்குமோ நினச்சிட்டு வந்துடுவீங்க. சரி, அந்தளவுக்கு அவங்க பேசுகிற விஷயங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போது
இந்த இடத்துல வந்து நான் முதல் மூணு விஷயம் சொன்னேன்ல, ஒரு தொழில் தெரியாத அட்வைஸ் பண்ணி உங்க லைஃபை ஸ்பாயில் பண்றது, இல்ல அந்த தொழில முயற்சியே பண்ணாம கேட்டு வந்து பேசுறது, இவங்கெல்லாம் விட இந்த லாஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இவங்களுடைய எண்ணங்களை, இவங்களுடைய பர்செப்ஷன் நம்ம மேலே திணிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து எங்க கொண்டு போய் விடும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு மினிமலிஸ்ட் லைஃப் ரொம்ப பிடிக்கும். அதாவது சில விஷயங்களுக்கு நான் அதிக செலவுகள் பண்ண மாட்டேன், அதை பெருசாக நான் வந்து அதில் போய் நான் மெனக்கிட மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேசுகிறேன், அவங்களோட கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் என்னுடைய மினிமலிசம் அப்படின்றது வந்து எல்லா விஷயத்துலையும் கிடையாது. எதுக்கு இதுக்கு போய் அப்படிங்கிற மாதிரியான சில செலவுகளை குறைச்சிட்டோ இல்லை அந்த பொருளை அதிகப்படுத்தாமையும் இருக்கிறது தான் என்னோட மினிமலிசம் ஸ்ட்ராட்டஜி. பட் அவங்களுக்கு எப்படின்னா, லைஃப்பில் ஏ டு செட் எல்லாம் மினிமலாக வாழ்ந்தால் போதுன்றது அவங்க கான்செப்ட் ரொம்ப சிறந்தது. மேபி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து இயற்கை வளங்களை சேமிக்கலாம், நிறையா இருக்கலாம், பட் அந்த ஐடியாலஜி வந்து எனக்கு பொருந்தாது. அப்போது நான் அந்த பர்சனுடைய அறிவுரையோ அந்த பர்சனுடைய லைஃபையோ நான் வந்து கேட்டு புரிஞ்சு ஃபாலோ பண்ணாமல் என்ன ஆகும், எனக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் கனவுகள் ஸ்லோவாக ஆரம்பிக்கும், என்னுடைய ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் கம்மியாக ஆரம்பிக்கும், சம்டைம்ஸ் கில்ட் ஃபீலிங் வரும், நம்ம போய் இதெல்லாம் வாங்கி செலவு பண்ணுறோமே இயற்கைக்கு எவ்வளோ கேடு அப்படிலாம் யோசிக்க போயிருக்கேன். இது வந்து ஏன் அப்படின்னா, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய பர்செப்ஷன், நம்மளுடைய வியூஸ் டுவர்ட்ஸ் ஆர் லைஃபை மாற்றக்கூடிய வலிமை இந்த ஆட்களுக்கு இருக்குது. அதாவது நம்ம அளவுக்கு கனவுகள் இல்லாத ஆட்கள் நம்ம வாழ்க்கையை ஸ்லோ பண்ண நிறையா வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஸ்டேஜில் எனக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்றது வந்து என் நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. மேபி அவங்க தாட் ப்ராசஸ் எப்படின்னா, என் லைஃப் சேஃபாக இருக்கும்னு தான் நினச்சாங்க. பட் என்னுடைய கனவுகளுக்கும் என்னுடைய தேவைகளுக்கும் அது பொருந்தலை. ஸோ நம்ம விஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது, நம்ம விஷன் தெரியாத ஆட்கள் இல்லை அந்தளவுக்கு விஷன் இல்லாத ஆட்கள் கொடுக்குற அட்வைஸ் வந்து நம்ம லைஃப்பில் பொருந்தாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சிந்தனை, உங்கள் செயல்பாடுகள் சரியாக உங்கள் இலக்கை நோக்கி தான் போகணும், உங்கள் தேவைகள் நோக்கி தான் போகணும்னா, இந்த நாலு பேர்த்த உங்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த அட்வைஸ்ன்ற கான்செப்டில் இருந்து மட்டும் விலக்கி வைங்க. பட் நம்ம என்ன தான் விளக்குனாலும் இவங்கெல்லாம் எப்படி நம்ம லைஃப்பில் வந்து அட்வைஸ் கொடுக்க தான் போகிறாங்க. இன்னொரு, நம்ம முதலே சொன்ன மாதிரி இவங்க நம்ம லைஃபை கெடுக்கணும்னு நினச்சி வர்றது கிடையாது. இவங்களுக்கு தன்னுடைய அறிவை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த இடத்துல ஒரு சிம்பிள் ஐடியா, ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. எப்போவுமே அடுத்தவங்க கொடுக்குற அட்வைஸ் ஒரு டேட்டாவாக, ஒரு இன்ஃபர்மேஷனாக வாங்கிக்கோங்க. மேபி அதை எழுதி கூட பாருங்கள், அவங்க சொல்கிற விஷயத்தை எழுதி பாருங்கள். கனவுல வச்சுக்கிட்டிங்கன்னா என்னென்னமோ தோணும், எழுதி கூட பாருங்கள். எதிர்காலம் இருக்குல்ல, ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் வச்சுருக்கீங்கள, அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க. இவங்க கொடுக்குற ஐடியாஸ் அந்த மைல்ஸ்டோனுக்கு கொண்டு போகிறதுக்கு தடையாக இருக்கா, இல்லை ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டெப்பாக இருக்கா, இல்லை சப்போர்ட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். இந்த சப்போர்ட்டிவாக இருக்கிற ஐடியாஸ் மோஸ்ட்லி உங்ககிட்ட இருந்து வராது, 90% வராது. இப்படி வந்துச்சுன்னா அந்த ஐடியாவை எப்படி எலாபரேட் பண்ணுறது, அதுக்கு ரிலவெண்ட்டாக எப்படி செயல்படுறதுன்னு பாருங்கள். அதுக்கு எதிராகவோ இல்லை அதுக்கு வந்து சப்போர்ட் இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸை, ஐடியாஸை விலக்கிக்கோங்க. அதாவது அவங்க சொல்கிற ஐடியாஸ் எடுத்து அசஸ் பண்ணுங்கள், பட் அதை உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இலக்குகளோட பொருத்தி பாருங்கள். அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து வெறும் மிஸ்டெரெக்ஷன் மட்டும் கிடையாது, நமக்குள்ள ஆழமான பயத்தையோ நம்மளுடைய முயற்சிகள் மேலே நமக்கே ஒரு க்வெஸ்சனையோ உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எப்பவுமே இந்த அட்வைஸை ராவாக எடுத்துக்காதீங்க. தே ஆர் ஷேரிங் டேட்டா, அந்த டேட்டா என் லைஃப்பில் எப்படி அப்ளை ஆகும், எப்படி ரீசனபிளாக இருக்கும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இந்த நாலு பேரை ஈஸியாக விளைக்கிறது நல்லது, போய் ஐடியா கேட்டு அப்புறமா குழப்பிக்கூடாது. இல்லைனா இந்த மாதிரி ஆட்கள் அட்வைஸ் கொடுக்கும்போது எப்பவுமே உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. இல்லை நானே யோசிக்கலைங்க, அதை நான் யோசிக்கும் போது சொல்கிறேன், இது இப்போ ஏங்க நம்ம பேசிகிட்டு இருக்கணும், எனக்கே அந்த ஐடியா இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடணும். மோஸ்ட்லி இந்த ஆட்களோட அட்வைஸ்க்காக என்கேஜ் ஆகாதீங்க. சம்டைம்ஸ் இது நம்ம பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல எப்படி சட்டில் ஹேண்டில் பண்ணணும், எப்படி அந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு பாருங்கள். அப்படி புரிய வைக்க முடியாத பட்சத்தில் அதை எலாபரேட் பண்ணாமல் அந்த கான்வர்சேஷன்லேருந்து விலகிறது தான் ஒரே வழி. அட்வைஸ் தப்பு கிடையாது, அது நம்ம லைஃப்பை வளர்ச்சிக்காக கொண்டு போகுதா இல்லை அதுக்குள்ளே அது நமக்கு பயத்தை உருவாக்க போதான்றது தான். அப்போது அட்வைஸே கேட்காம செயல்பட்டுற முடியுமானா, ஃபைண்ட் பீப்புள் ஹூ ஆர் ரிலவென்ட். ஒரு விஷயத்த உங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த இவங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க அதில் படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும், ஜெயிச்சு அந்த இடத்துல இருக்கணும். நீங்கள் ஒரு யூஎஸ் போகணுன்றீங்கன்னா யூஎஸில் ஒரு 5 வருஷமாக இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்கணும். இங்கே இருந்துட்டு நானும் யூஎஸ் போகலான்ட்டுருக்கேன்னு சொல்கிறவங்ககிட்டயோ இல்லை யூஎஸ் போயிட்டு 2 நாளில் திரும்பி வந்தவங்ககிட்டயோ கேட்க முடியாது. ஸோ பேசிக் ஐடியாலஜி, நெவர் ஆஸ்க் ஃபார் அட்வைஸ் ஃப்ரம் இரலவெண்ட் பீப்புள். நன்றி.